ஹலோ எவ்ரிவன், சிஎம்ஏ இன்டர் குரூப் 2 ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குரூப் 2 இருக்கிற 4 பேப்பர்லேயும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் எந்தெந்த சாப்டர் எந்தெந்த ஆர்டரில் படிக்கணும், அதில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத, தட் இஸ் அந்த 4 பேப்பரையும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடைக்கும். ஈவன் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா சிஎம்ஏ இன்டருக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் எமினன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த சப்ஜெக்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், உங்கள் டவுட்டை வந்து அங்கே கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும்னா 7010873496 இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் குரூப் 2 ஃபஸ்ட்டு டைமே அப்பியர் ஆவாங்களா இருக்கும், இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பட் ஆல்ரெடி அட்டம் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எனிவே இந்த குரூப் 2 எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒன் டைம் அட்டம்ப்ட் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் ஃபஸ்ட்டு டைமே நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணினா சிங்கிள் அட்டெம்ப்டில் இந்த குரூப்பை நம்ம கிளியர் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2 அப்படின்னு எடுக்கிறப்ப இதில் 4 பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த 4 பேப்பரில் 3 பேப்பரில் செக்ஷன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பேப்பர் 9 ஓஎம்எஸ்எம் ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 60 மார்க்ஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 40 மார்க்ஸுக்கும் சிலபஸ் இருக்கும். அண்ட் பேப்பர் டென் கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், இதில் 50-50 கார்பரேட் அக்கௌண்டிங் 50 அண்ட் ஆடிட்டிங் 50 மார்க்ஸுக்கு இருக்கும். அண்ட் பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் FMDA, இதில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 80% மார்க்ஸும் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு 20% சிலபஸ் கவர் ஆகும். அண்ட் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இது சிங்கிளாக ஒரே சப்ஜெக்ட் தான், ஸோ இதில் 100 மார்க்ஸுக்குமே கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் அண்ட் இன்ஸ்டால் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேப்பர் 9 ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 60% and 40% வெயிட்டேஜ். பட் இந்த இண்டிவிஜுவலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சாப்டருக்கும் இவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிற மாதிரி தான் க்வெஸ்சனில் கேட்பாங்களா அப்படின்னா அப்படி அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது, சில சமயம் கொஞ்சம் இதிலிருந்து டீவியேஷனும் ஆகலாம். பட் ஓவராலாக அந்த செக்ஷன் வைஸ் பார்க்குறப்ப 60-40 அப்படிங்கிறதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு 60% மார்க் கவர் ஆகும்ல, ஸோ ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 60% படித்தாலே நம்மளால் ஒரு 40 எடுத்துட முடியும் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் எப்போவுமே அந்த 40 அப்படிங்கிற மார்க்ஸை பாஸ் மார்க்ஸை மட்டும் எய்ம் பண்ணி படிக்காதீங்க, நீங்கள் ஒரு 70+ 80+ எய்ம் பண்ணி படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே 60 கிட்ட தாராளமாக ரீச் பண்ண முடியும். ஸோ அங்களுக்கு அக்ரிகேட்டுக்கும் நீங்கள் தனியாக எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறப்பவே 40 பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கும் எய்ம் பண்ணாமல் ஒரு 70+ எடுக்கிற மாதிரியே எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ ஏன் 70+ அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம எல்லா சிலபஸுமே கவர் பண்ணியிருந்தாலும் சமயத்தில் க்வெஸ்சன் பேப்பரில் சில சமயம் ஏதாவது கொஞ்சம் லென்த்தியான க்வெஸ்சன் பேப்பராக இருந்தால் டைம் கன்சம்ஷன் நிறையா எடுத்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு 100 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம 70 மார்க்ஸுக்கு நம்ம அட்டன் பண்ணுறப்ப அது ஃபுல்லாகவே அக்யூரேட்டாக நம்ம கரெக்டாக எழுதியிருந்தோம்னா நம்மளால் அது ஸ்கோர் பண்ண முடியும், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். பட் அதையும் தாண்டி நம்மளால் கூடவே எடுக்க முடியும், ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணி எக்ஸாமும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணினோம்னா நம்மளால் இந்த செகண்ட் குரூப்பில் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 70+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் குரூப் அப்படிங்கிறது ஃபஸ்ட் குரூப்போட கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 2 கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான், ரொம்ப டைமும் கன்சியூம் ஆகாது. ரீசன் என்னென்னா முக்கியமாக அந்த டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற பேப்பர் வந்து கொஞ்சம் சிலபஸும் கூடவே இருக்கும் குரூப் 1ல். பட் குரூப் 2ல மோரல்லஸ் எல்லா பேப்பருமே ஈக்குவலாக தான் இருக்கும், நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது, ஈஸியாகவே இதில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இந்த 4 பேப்பர்லேயுமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான், இது முழுக்கவே தியரி தான். பட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும்.
இதில் முக்கியமாக நீங்கள் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்கிறதும் சேர்ந்து படிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே படிக்கிறீங்க. படிச்சுட்டு பாஸ்ட் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ரிவிஷன் பண்ணுறப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்எம்எஸ்எம்மில் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ரேராக எப்போவாவது தான் ஒரு சில எக்ஸாமில் தான் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேயும் பாஸ்ட் இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அடிக்கடி தேரியில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே மோரலஸ் திருப்பியும் வரும். பட் இது வந்து ரொம்ப கம்மியான டாபிக் தான். அதாவது கம்மியான டாபிக் அப்படின்னா ஓவராலாக இந்த பேப்பரை கம்பேர் பண்ணுறப்ப 1/4 தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு கவர் ஆகும் புக்கில் சிலபஸ். பட் மார்க் வந்து உங்களுக்கு 40% கிட்ட கவர் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது நம்ம ஈஸியாகவே படிச்சிடலாம். படிச்சுட்டு மார்க்கும் நம்மளால் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். பட் தியரி அப்படிங்கிறப்ப ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போது பாயிண்ட் வைஸாக அண்ட் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பாயிண்ட் வைஸாக நீங்கள் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணி கீவேர்ட்ஸும் சேர்த்து அந்த கீவேர்ட்ஸில் அண்டர்லைனிங்கோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தியரிக்கும் ஃபுல் மார்க்கு கிடைக்கும். இப்போ செக்ஷன் ஏ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சாப்டரை படிச்சுக்கலாம். அது ரொம்ப சின்ன சாப்டர் தான். பட் இது வந்து மாடியூல் 1, 2, 3 அப்படின்னு வரிசையாக போகணுங்கிறது கிடையாது. எந்த மாடியூல் வேணாலும் உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துருக்கிறதெல்லாம். பட் ஒரு மாடியூல் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே கண்டினியூஸாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆப்ரேஷன் பிளானிங் எடுத்துக்கிட்டோம்னா இதில் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், கெப்பாசிட்டி பிளானிங் இந்த மாதிரி இதில் நிறையா டாபிக் இருக்கும். இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டிலாம் பார்த்தோம்னா இஓக்யூ அப்படின்னு காஸ்டிங்கில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அண்ட் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டின்னு காஸ்டிங்கில் வரும் இல்லையா, அதே பேசிஸில் தான் இதெல்லாம் இருக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் படித்த மாதிரி ட்ரெண்டு செட் பண்ணுறது அண்ட் ரெக்ரெஷன் ரிலேட்டடாக இதெல்லாமே தான் இங்கே நடுவில் வரும். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற மாடியூல் வந்து ப்ராடக்ட் டிசைன் ரிலேட்டடாக ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். நீங்கள் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் எடுத்த உடனே பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற கான்செப்டை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரிவிஷனாகவும் இருக்கும், அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். அடுத்தது இன்னும் ஒரு டாபிக், இந்த டாபிக் வந்து தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடியூல். ஸோ இந்த மாடியூலில் நிறைய ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்க டாபிக்ஸ் இருக்கும். இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நிறையாவே வரும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, அப்புறம் ஷெட்யூலிங், க்யூயிங், சிமுலேஷன், லைன் பேலன்சிங் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு கொஸ்டின் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயோ அசைன்மெண்ட்லேயோ அந்த ஷெட்யூலிங் க்யூயிங் இதிலிருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஸோ இதெல்லாமே சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் அண்ட் மோஷன் ஸ்டடினா என்ன, மெத்தட் ஸ்டடினா என்ன, ஒர்க் ஸ்டடினா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் LPP இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டை இந்த டாப்பிக்கு ஃபைனலுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலில் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் இப்போ நீங்கள் படிக்கிறதுல ஓரளவுக்கு அங்கேயுமே கவர் ஆகும். அதனால் இங்கேயே நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபைனலுக்கு அந்த பேப்பரில் ஓரளவுக்கு உங்களுக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணினா போதும். ஸோ இந்த மாடியூல் 4 ஜிட்டு, லீன் ஆப்ரேஷன் இதெல்லாமே உங்களுக்கு தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவும் படிச்சுக்கணும். MCQ எல்லாருக்குமே தெரியும், MCQங்கிறது 30 marks கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த MCQ 30 marks எந்த லைன்லேருந்து வேணாலும் கொஸ்டின் வந்திருக்கலாம், ஒரு சின்ன சம்மாக இருக்கலாம், அல்லது தியரியிலேருந்து ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிக்கலாம். அடுத்து மாடியூல் 5 பார்த்தோம்னா இங்கே ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இதில் மெஷர்மெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ். இதில் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடாக கண்டுபிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் இருக்கும். எஃபிஷியன்சி, ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டைம், நார்மல் டைம் இது ரிலேட்டடான சின்ன சின்ன சிம்பிள் சம்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும், உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த TQM என்ன, ISO ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் என்ன இதெல்லாமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். அடுத்தது மாடியூல் 6 இந்த பெர்ட் CPM நெட்ஒர்க்கு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு சம்மு வரும், வராமல் இருக்கவே இருக்காது. அண்ட் மாடியூல் 4 பார்த்த மாதிரியே தான் மாடியூல் 6 பெர்ட் CPM இதில் நெட்ஒர்க் டயக்ராம் வரையிறது, அப்புறம் அதில் டைம் இதை கண்டுபிடிக்கிறது, எஸ்டிமேட்டட் டைம் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம டைம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அதில் என்னென்ன உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படி அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறப்ப ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னா என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்,
இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், அதே மாதிரி லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், அதே மாதிரி ஃபினிஷ் டைமில் இயர்லியஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் அந்த கால்குலேஷன்லாம் எப்படி போடுறோம் அண்ட் கிராஷிங் எப்படி பண்ணுறோம், இது எல்லா பாயிண்ட்டுமே இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அண்ட் தென் இதில் காண்ட் சார்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள், இதெல்லாம் ரெகுலராக பார்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் வரும். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் நிறையா சாப்டர்ஸ் வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸாக இருக்கும், ஒன் ஆர் டூ சாப்டர்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற சம்ஸ் அண்ட் பாஸ்ட் இயரில் அதில் அந்த டாப்பிக்கில் கேட்டது, இப்போ இந்த பெர்டு சிபிஎம் நெட்ஒர்க்கில் நெட்ஒர்க் டயக்ராமில் பாஸ்ட் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன மாடலில் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தியரி பேஸ்டு தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷன் மிஷன் அப்படின்னா என்ன, அண்ட் தென் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு, இவிஏ. ஸோ இதில் வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சின்ன ஒரு செக்ஷன் தான், மொத்தத்தில் பார்த்தோம்னா 1/4 தான் இது சிலபஸ்லேயே கவர் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட 1/4 கிட்ட தான் வரும். ஸோ இது ஃபுல்லாகவே படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 40 மார்க்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். தேரியாக இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸை அந்த ஆன்சரில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் கிடைக்கும். அடிக்கடி பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேல்யூ செயின் அண்ட் பெஸ்டல், ஸ்வாட் அனலைசிஸ், போர்ட்டஸ் 5 ஃப்ரேம் ஒர்க்கு, பிசிஜி, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடான க்வெஸ்சன்ஸாக இருக்கும். ஸோ படிச்சுட்டு ஒன் டைம் பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மாடியூல் 10 and 11 வந்து டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னென்ன அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 10, கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் கார்பரேட் அக்கௌண்டிங் 50 மார்க்ஸு, ஆடிட்டிங் 50 மார்க்ஸு. முதலே நம்ம பார்த்த மாதிரி ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். கார்பரேட் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக, கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வரும், நார்மலாக கம்பெனிஸ்க்கான அக்கௌண்ட்ஸு அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கான அக்கௌண்டிங் எப்படி பண்ணுறோம் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் கார்பரேட் அக்கௌண்டிங்கில் வரும். அண்ட் ஆடிட்டிங்கில் ஆடிட்டிங் அப்படிங்கிறதுடைய பேசிக் கான்செப்ட், அப்புறம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அதான் 30% கவரேஜ் இருக்கும். இதை தவிர வேறு வேறு அண்டர்டேக்கிங்ஸில், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸில் எப்படி ஆடிட்டிங் கண்டக்ட் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 10 மார்க்ஸுக்கு இருக்கும். கார்பரேட் அக்கௌண்டிங் எடுத்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு மாடியூலில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அதில் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறோங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறப்ப என்னென்ன என்ட்ரிஸ் போடுவோம், அப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், கால் மணி, அதெல்லாம் எப்படி அதுக்கு என்ட்ரி போடணும் அந்த பாயிண்ட்டெல்லாம் அதில் வரும். அடுத்தது ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸு, ஷேர்ஸுக்கான அமௌண்ட்டை பே பண்ணாமல் விடுறப்ப ஷேர்ஸை ஃபர்ஃபீச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக. அப்போ அந்த ஃபர்ஃபீச்சர் பண்ணுறப்ப அதை திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் சேர்த்து இதில் கேர்ஃபுல்லாக படிக்கணும். அது ரிலேட்டடாகவும் டெஸ்ட் வச்சு க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்தது ரைட் இஷ்யூஸ், ரைட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ அண்ட் ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப எம்ப்ளாயீஸ்க்கு கம்மியான விலையில் அவங்கள்ட்ட இந்த டெக்னிக்கல் நோகுவதை ரிசீவ் பண்ணும்போது அதுக்காக கொடுக்குற ஷேர்ஸ், அந்த ஸ்வெட் இக்விட்டி ஷேர்ஸ், தட் இஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும். அண்ட் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், அந்த பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறப்ப அங்கே 3 டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக எப்படி ஒர்க்கிங்ஸ் போடணும் அதெல்லாமே இங்கே பார்க்கணும். இதில் நார்மலாக சம்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, சம்ஸோடு சேர்ந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸும் பாருங்கள். இப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸாம் போதும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் கம்பேர் பண்ணி படிங்க. உங்களுடைய பழைய புக்காக இருந்ததுன்னா, ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருந்ததுன்னா அது தெரியாமல் நீங்கள் பழச படிச்சுட்டு எழுதிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், கார்பரேட் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக சப்ளிமெண்ட்ரி நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் சேர்த்து கன்சிடர் பண்ணி உங்களுடைய பழைய புக்கில் அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இஷ்யூ ரிலேட் தட் இஸ் ஷேர்ஸ் ரிலேட்டடான அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் தனித்தனி தான், பைபேக் தனியாக படிக்கலாம் அண்டு ஸ்வெட்டி கிட்டி, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. போனஸ் இஷ்யூ, அது போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன ப்ரொவிஷன், அந்த ப்ரொவிஷன்ஸையும் சேர்த்து படிச்சுட்டு அந்த க்வெஸ்சன்ஸை ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லாயிருக்கும்.
இதில் ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்புக்குமே தனித்தனியாக குவஸ்டின்ஸ் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே ஈஸியாக புரியும். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு டிபென்ச்சர்ஸ். இது ரிடம்ஷன் பண்ணுறப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை எப்படி ரிடம்ஷன் பண்ணணும், அப்போ ரிடம்ஷன் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படிங்கிறத நம்ம எப்போ க்ரியேட் பண்ணணும், எதுலேருந்து அதுக்கு எந்த அமௌண்ட்லேருந்து அதை க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி டிபென்ச்சரை இஷ்யூ பண்ணுறப்ப ரிடம்ஷன் பண்ணுறப்ப என்ன ப்ரொசீஜர், அதில் டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ங்கிறது எப்போ க்ரியேட் பண்ணணும், ஸோ அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸும் இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். செக்யூரிட்டிஸை அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்ப அதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டைப் ஆஃப் அண்டர் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறதும் படிங்க, அதெல்லாம் எம்சிக்யூக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்ப மார்க்கட் அப்ளிகேஷன்னா என்ன, அன்மார்க்கட் அப்ளிகேஷன் என்ன, ஸோ அப்புறம் ஃபேர்ம் அண்டர் ரைட்டிங்னா என்ன, அதுக்கான கிரெடிட் எப்போ கொடுக்குறது, அந்த பாயிண்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணி இதில் படிக்கணும். ஸோ இப்போ இங்கே இதில் ஃபஸ்ட்டு மாடியூல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது வரும் இது வராதுன்னு நம்ம எதுவுமே ஒதுக்க முடியாது. ஏதாவது ஒரு சமயம் கேட்காத கொஸ்டின் இன்னொரு சமயம் கேட்பாங்க. ஸோ பட் இந்த இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி டிபென்ச்சர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் ரிடம்ஷன், அதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன், அண்டர் ரைட்டிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடியூல் 2, ஒரு கம்பெனியுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்டில் ஷெட்யூல் 3ல சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 3 படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் எடுக்கும்போது பேலன்ஸ் ஷீட்டோ பிஎன்எல்லோ எடுத்தோம்னா இதனுடைய ஆர்டர் படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளால் நார்மலாக ட்ரேடிங் பிஎன்எல்லாம் போடுற மாதிரி இஷ்டத்துக்கு போட முடியாது. இதில் என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, எந்த ஆர்டரில் ஒவ்வொரு ஐட்டமும் வரணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டை மாற்றிடக்கூடாது. ஸோ அந்த ஃபார்மேட்டை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அது எந்த ஃபார்மேட்டில் கம்பெனிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் பார்த்துட்டு அந்த ஃபார்மேட் படி தான் ஆன்சரில் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்லேயும், அதாவது குரூப் 2லேயே ரெண்டு இடத்துல கவர் ஆகும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேப்பர்லேயும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் படிப்பீங்க, இங்கே கம்பெனிஸ் அக்கௌண்ட்லேயும் இதே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கவர் ஆகும். ஸோ அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 படி அதே ஃபார்மெட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு அந்த ஆர்டர் படி தான் கேஷ் ஃப்ளோவை காமிக்கணும். ஸோ இந்த ஆர்டரை மாற்றிடக்கூடாது. ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், எதெல்லாம் ஆப்ரேட்டிங், எதெல்லாம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும், எதெல்லாம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ண படிச்சுக்கணும். அடுத்தது இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரலாக எல்லா கம்பெனிஸ்க்கும் பொதுவானது. இப்போ சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்குன்னு தனியாக ஆக்ட் போட்டு அந்தந்த கம்பெனிஸ்க்குன்னு தனி ஃபார்மெட் அதாவது பேலன்ஸ் ஷீட்டோ பிஎன்எல்லோ ப்ரிப்பேர் பண்ணுறது தனியாக இருக்கும். முக்கியமாக அதில் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இந்த மூணு டைப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் மேலே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் அண்ட் ஷெட்யூல் 3ல இருக்கிற மாதிரி பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அந்தந்த கம்பெனிக்கு, தட் இஸ் பேங்கிங்க்கு ரிலேட்டடான, எலக்ட்ரிசிட்டிக்கு ரிலேட்டடான, இன்சூரன்ஸ்க்கு ரிலேட்டடான ஆக்ட் படி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு இங்கே மேலே நம்ம கம்பெனிஸ்க்கு சொன்ன ஃபார்மெட் மாதிரியே ஒவ்வொரு கம்பெனிக்கும் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் மூணுக்குமே தனித்தனியான ஃபார்மெட் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டுக்கும் அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும். ஸோ இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கெல்லாம் ரெவன்யூ அக்கௌண்ட் அதெல்லாம் இருக்கும், அப்புறம் வேல்யூவேஷன் பேலன்ஸ் ஷீட் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இதில் சம் இருக்கும். இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனியில், அதுலேயுமே லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்னு தனித்தனியாக இருக்கும், அது அதுக்குன்னு தனித்தனி ஃபார்மெட் இருக்கும். அது மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் பேங்கிங்க்கும் இருக்கும். பட் இதில் இந்த ஃபார்மெட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. பட் கொஸ்டினில் இந்த பேலன்ஸ் ஷீட்டோ அல்லது பிஎன்எல் அக்கௌண்ட்டோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் கேட்குறப்ப அது கம்பல்சரியாக நீங்கள் எழுத வேண்டியதாக இருந்தால், வேறு குவஸ்டின் உங்களுக்கு தெரியலங்கிறப்ப அது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்மெட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் சில சமயம் இந்த ஃபார்மெட்டுங்கிறது டைம் ரொம்ப இழுக்கும். ஏன்னா ஃபார்மெட்டில் ஏதாவது ஒரு லைனில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம அந்த அமௌண்ட் எழுதிட்டு நில் அப்படின்னு போட்டுட்டு நம்ம எழுதுகிறப்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு குவஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கும் நமக்கு வழி இல்லை, இது தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இதை அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதனால் கண்டிப்பாக ஃபார்மெட் படிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் பெரிய குவஸ்டினை விட மேக்ஸிமம் பாஸ்ட் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான குவஸ்டின்ஸாக கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த பேங்கிங்கில் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மூணு ஹெட்டிங்லேயுமே உள்ள புக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய சம், தட் இஸ்
பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட்டை தவிர சின்ன சின்ன குவஸ்டின்ஸும் இருக்கும். இப்போ பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஸோ இந்த பேங்கிங் எடுத்துக்கிட்டோம்னா ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட், அப்புறம் இந்த பெர்ஃபார்மிங் நான் பெர்ஃபார்மிங் அசட், ஸ்டாண்டர்ட் அசட், சப்ஸ்டாண்டர்ட் அசட், டவுட்ஃபுல் அசட்ஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும், ரெகக்னிஷன் ஆஃப் ரெவன்யூ எந்த மாதிரி அதில் ரெவன்யூ ரெகக்னிஷன் பண்ணுறது, அதுக்கான நாம்ஸ் என்ன, ஸோ இது ரிலேட்டடாக சின்ன சின்னதாக ஒரு அஞ்சாறு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, சம்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியில் டெப்ரிசியேஷன் கல்குலேட் பண்ணுற மாதிரி, அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான சம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும். தென் இன்சூரன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா இது ப்ரீமியம் அண்ட் கிளைம் இது ரிலேட்டடாக ஒர்க்கிங்ஸை வச்சு சம் கொடுத்துருப்பாங்க, அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் ரிசர்வ் ரிலேட்டடாகவும் சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க, அது அடிக்கடி வரக்கூடிய சம்ஸு. அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் இன்டேஎஸ் தான் குரூப் டூவில் இருக்குது. பட் அந்த இன்டேஎஸ் ரிலேட்டடான ஏஎஸோட கம்பரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இங்கே இன்டேஎஸில் ஒரு 6 இன்டேஎஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது புக்கில் கொடுத்துருக்கிறது, அதில் புக்கில் கொடுத்துருக்கிற சம்ஸ் அதெல்லாம் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி இங்கே மேலே இருக்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேசிக் படிச்சுட்டு ஷேர் ரிலேட்டடாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிடம்ஷன், அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங், இந்த டாப்பிக்கில் எது வேணாலும் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். பட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் கேஷ் ஃப்ளோவோ அல்லது பேங்கிங் எலக்ட்ரிசிட்டி இன்சூரன்ஸோ ஒன் பை ஒன் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சைட் பை சைடாக கூட படிச்சுக்கலாம். அடுத்தது ஆடிட்டிங். ஆடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங், ஆடிட் என்கேஜ்மெண்ட் லெட்டர்னா என்ன, தென் ஆடிட் டாக்குமெண்டேஷன்னா என்ன, ஆடிட் எவிடன்ஸ் என்ன, அந்த மாதிரி பாயிண்ட்லாம் படிக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டர்னல் செக், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட், இது ரிலேட்டடாக கம்பேரேட்டிவாக குவஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். அப்புறம் ஆடிட் சாம்பிளிங். ஸோ இதில் ஆடிட்டிங் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும். நீங்கள் பேசிக்கில் ஆடிட்டிங்னா என்ன அது ரிலேட்டடாக எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்மளே பார்த்தோம் 30% கிட்ட இதில் வெயிட்டேஜ் கவர் ஆகுது. ஸோ இதில் ஆடிட்டர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதில் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட்னா என்ன, செக்ரட்டரியல் ஆடிட்னா என்ன, ஸோ அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, அப்புறம் கேரோ என்ன, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இதில் படிக்கணும். அடுத்தது ஒவ்வொரு டைப் ஆஃப் அண்டர் டேக்கிங்லையும் என்ன மாதிரி ஆடிட்டிங் பண்ணுவோம், முக்கியமாக அதில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு கதை படிக்கிற மாதிரியே படிக்கலாம், ஈஸியாக நீங்களே படிக்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் அண்டர் டேக்கிங்லையும் என்னென்ன நடக்கும், என்ன ப்ரொசீஜர், அதில் என்ன ஆடிட் பார்க்கலாங்கிறத நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டிங்கனால என்னென்ன பாயிண்ட் வரும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை வச்சு நீங்களே எழுத முடியும். நெக்ஸ்ட் பேப்பர் 11, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் வெயிட்டேஜ் 80 and 20. இந்த பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன செக்ஷன் தான், 20 marks தான். ஸோ இதில் வந்து எதுலேருந்து வேணாலும் குவஸ்டின் கேட்கலாம், எந்த ஹெட்டிங்கில் வேணாலும் கேட்கலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி படிச்சிருங்க. இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறப்பவே சைட் பை சைடு ஒவ்வொரு மாடியூலாக இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது சாப்டர் வைஸாக நம்ம பார்ப்போம். பட் இப்போ இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தானான்னா கிடையாது. இதில் ஒரு 20% கிட்ட தியரியும் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயே இந்த செக்ஷன்லேயே ஒரு 20-30% கிட்ட தியரி பார்ட்டும் இருக்குது, மீதி இருக்கிறது தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுலேயுமே தியரி பார்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் மாடியூல் 1 படிங்க. மாடியூல் 1 படிக்கும்போது இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன் இருக்கும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டைம் வேல்யூ ஆஃப் மணி, ஃபியூச்சர் வேல்யூனா என்ன, ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன, ப்ரெசன்ட் வேல்யூனா டிஸ்கவுண்ட் பண்ணுவோம், ஃபியூச்சர் வேல்யூனா காம்பவுண்டிங் பண்ணுவோம். ஸோ அதில் சின்ன சின்ன சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்லேயும் சின்ன சின்ன சம்ஸ் இருக்கும், இதெல்லாம் நல்லா பார்த்துருங்க. அடுத்தது மாடியூல் 2 பார்த்தோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இதில் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இதில் முக்கியமாக RBIனா என்ன, அண்ட் RBI, அப்புறம் கமர்ஷியல் பேங்க், NBFC, இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் இந்த ஏஞ்சல் ஃபண்டு, தட் மீன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, ஏஞ்சல் ஃபண்டு, வெஞ்சூர் கேபிட்டல், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தியரியில் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. சில இது பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதில் கீ பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கோங்க.
ஸோ இது தியரி பார்ட்டும் நமக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால, அதுவும் எம்சிக்யூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த டாபிக் கேபிட்டல் மார்க்கெட், அதுக்கு அடுத்தது மணி மார்க்கெட், எல்லாமே தியரி தான். ஸோ அந்த மாடியூல் 2 ஃபுல்லாகவே நமக்கு தியரி தான். இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் இந்த டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்னா என்ன, கன்வெர்ட்டபிள் பாண்ட்னா என்ன, அந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்ன டீல் பண்ணுவாங்க, அப்புறம் டிமெட்டீரியலைசேஷன்னா என்ன, ஐபிஓ அண்ட் எஃபிஓ இந்த ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி, சாரி இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதை நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி புக் பில்டிங்னா என்னங்கிறதும் கண்டிப்பாக படிக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். புக் பில்டிங், க்ரீன் ஷூ ஆப்ஷன், இதெல்லாம். அடுத்தது இந்த மணி மார்க்கெட் அப்படிங்கிறப்ப, இந்த ட்ரெஷரி பில் கமர்ஷியல் பில், கமர்ஷியல் பில் வேறு, கமர்ஷியல் பேப்பர் வேறு. ஸோ இந்த கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது அடிக்கடி ரிப்பீட்டடாக க்வெஸ்சனில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, இது எல்லாமே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எம்சிக்யூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒருவேளை தியரி கொஸ்டின்ங்கிறது வந்து தனியாக ஷார்ட் நோட்ஸ்னு இப்போ கேட்குறது கிடையாது. ஒரு கொஸ்டின் 14 மார்க், 15 மார்க்னா அதுக்குள்ளே ஒரு 2-3 சப்டிவிஷனில் கண்டிப்பாக ஒரு சப்டிவிஷனில் தியரி இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால் அந்த ஒரு கொஸ்டினில் ஒரு 14-15 மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்கணும்னா, 2 கொஸ்டின் சம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் தியரியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, அதையும் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்காகத்தான் அதெல்லாமே படிக்க சொல்கிறேன். அண்ட் தென் டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ், இது வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஓரியன்டாக தான். இதில் இந்த கம்பேரேட்டிவ் காமன் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஈவன் நீங்கள் வந்து +1 +2 கூட படிச்சிருக்கலாம் அதெல்லாம். பட் இதில் வந்து உங்களுக்கு வெறும்னா கம்பேரேட்டிவ் காமன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது கிடையாது. அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதில் இன்டர்ப்ரிட்டேஷன் கேட்பாங்க. அது எப்படி நீங்கள் இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த கமெண்ட்டுக்கு மார்க் உண்டு, அதுவும் சேர்த்து நல்லா படிங்க. அடுத்தது ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ், ரேஷியோஸில் என்னென்ன டைப் இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி, டேர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ்னு என்னென்ன மாதிரி டைப்பில் பிரிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அதை புரிஞ்சுட்டு, அதுக்குள்ளே இருக்கிற ரேஷியோஸை மனப்பாடம் பண்ணாமல் என்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் எல்லாம் நம்ம எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணாமல் எந்த மாதிரி படிக்கலாங்கிற வீடியோஸும் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ், அப்புறம் இந்த ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர், இந்த ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர், பெனிஷியன் ஸ்கோர்லாம் ஒரு லென்த்தியான ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு நம்பர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் சம் கொடுத்துருப்பாங்க, அல்டிமேன் இசட் ஸ்கோருக்கு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அந்த சம் ரிலேட்டடாக அந்த ஃபார்முலாஸையாவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ரொம்ப லென்த்தியாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கலனா கூட, இப்போ இந்த பெனிஷியம் ஸ்கோர்லலாம் கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும், அது என்னென்ன ரேஷியோஸ், அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அது சின்னதாக எம்சிக்யூவில் கேட்குறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பெரிய கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அடுத்தது ஃபண்ட் ஃப்ளோனா கேஷ் ஃப்ளோனா என்ன, ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, சிமிலாரிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சு போடுங்க. இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேயே பார்த்தோம், அங்கேயுமே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அஸ் பர் AS3 ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா சோர்சஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன ஃபண்டில், அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சி சம் எல்லாமே இருக்கும். இதில் ஒர்க்கிங் நோட்டும் கண்டிப்பாக போடணும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் இதுக்கெல்லாம் சம் இப்போ இருக்கிற புக்கில் 22 சிலபஸ் புக்கில் வந்து சம்ஸு கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து சிலபஸ் 2016 சிலபஸ் உடைய புக்கில் நிறையா சம்ஸ் இதில் இருக்கும், ரேஷியோ அனலைசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோக்கெலாம் நிறையா சம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஷியோஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோவில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். எந்த ஹெட்டிங்லேருந்து, நான் சொல்கிறது மினிமம் ஒரு கொஸ்டின், அப்போ ரெண்டு ஹெட்டிங்கிலேருந்து நமக்கு கேட்குறப்ப நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தியரிங்கிறத நீங்கள் தனியாக மொத்தமாக படிக்காமல் சைட் பை சைடு, இப்போ தியரியில் ஒரு டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணி மார்க்கெட் படிச்சுட்டே இருக்கிறப்ப இங்கே ரேஷியோஸ் படிக்கலாம், அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணிட முடியும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தனித்தனியாக ஈக்விட்டிக்கு, டெப்ட்டுக்கு, ப்ரிஃபரன்ஸ்க்கு என்னென்னு பார்த்துட்டு, அண்ட் தென் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய கேட்டிருப்பாங்க. அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட்டிங். இப்போ இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோ, அப்போ அந்த கேஷ் ஃப்ளோனா என்ன, ப்ராஃபிட்னா என்னங்கிறதும் முதல்ல புரிஞ்சு படிக்கணும். அடுத்தது இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் எவாலுவேஷன் டெக்னிக்கில் டிஸ்கவுண்டட், நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோஸ் மெத்தட்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்கவுண்டட், நான் டிஸ்கவுண்டட் அது ரிலேட்டடாக,
இதில் டிஸ்கவுண்டட் அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூக்கு நம்ம மாற்றுறது. இப்போ இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா பேபேக்னா என்ன, அந்த பேபேக்கில் டிஸ்கவுண்டட் பண்ணி டிஸ்கவுண்டட் பேபேக்னு இருக்கும். அண்ட் தென் ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், என்பிவி. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்பிவியில் ஒரு பெரிய சம் கேட்பாங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை வச்சு நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய சம் கேட்பாங்க. இதில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில், அதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கும். என்பிவிலேயே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் 16 இருக்கிற சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயே நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபைனலில் எஸ்எஃப்எம்மில் ஓரளவுக்கு இங்கே படித்ததை நம்ம அங்கே ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்பிவி மெத்தடில் பெரிய சம் வரலாம். அது இப்போ இந்த பெரிய சம்ஸ் என்னென்ன மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்கங்கிறத இந்த சாப்டர் படித்ததுக்கப்புறம் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுக்கிறப்ப, ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, இப்போ கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லயபிலிட்டிஸையும் கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். இப்போ அந்த கரண்ட் அசட்ஸில் கரண்ட் லயபிலிட்டிஸில் ஒவ்வொரு ஐட்டமாக எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிற டாப்பிக்கில் படிப்பீங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கும் தனியாக ஒரு டாபிக் தான். நீங்கள் வந்து தனியாக இந்த டாப்பிக்கு எப்போ வேணாலும் படிக்கலாம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக எந்த டாப்பிக்குமே நமக்கு இங்கே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள டெப்டாஸ் ரிலேட்டடாக, தட் இஸ் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், பேயபிள் கிரெடிட்டாஸ் ரிலேட்டடானது பேயபிள் மேனேஜ்மெண்ட், தென் ஸ்டாக் தட் இஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், கேஷ் ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றும் தனித்தனி ஹெட்டிங் தான். ஸோ ஒன்று ஒன்று தனித்தனியாக நீங்கள் பார்க்கலாம். இதில் கொஸ்டின் கேட்குறப்ப எப்படி கேட்பாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எப்படி ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு தேவைன்னு எப்படி கேல்குலேஷன் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதில் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள், தட் இஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டெப்டாஸ் பாலிசி, எவ்வளவு நாள் கிரெடிட் கொடுக்கலாம் டெப்டாஸ்க்கு, 30 days கொடுக்கலாமா, 45 days கொடுக்கலாமா, 60 days கொடுக்கலாமா, எது நமக்கு பெஸ்ட்டு அந்த பாலிசிங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், குரூப் 1 காஸ்டிங்கில் நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரியே தான், மொரல்லஸ் அப்படியே தான் இங்கே இருக்கும். அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டலுக்கான ஃபைனான்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இது வந்து டாண்டன் கமிட்டி நார்ம்ஸ் படி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபைனான்ஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரியும் வரும். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் ஃபைனான்சிங்கும் இதில் இருக்குது, ப்ரீ ஷிப்மெண்ட், போஸ்ட் ஷிப்மெண்ட், இதெல்லாம் தேரி பார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் லாஸ்ட் மாடியூல், மாடியூல் 7, இதில் பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எவ்வளவு டெப்ட் இருக்கலாம், எவ்வளவு ஈக்விட்டி இருக்கலாம் அப்படின்னு இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடானது இங்கே வரும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், அதில் ரெலவெண்ட் இரலவெண்ட் தியரிஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், எம்எம் அப்ரோச், அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. அண்ட் லிவரேஜ் அனலைசிஸும் ஒரு ஹெட்டிங் இங்கே இருக்குது. லிவரேஜ் அப்படிங்கிறப்ப இங்கே ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ், கம்பைன் லிவரேஜ், அந்த லிவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அண்ட் இபிஐடி இபிஎஸ் அனலைசிஸ், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸும், இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும், இது ரெண்டும் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, இன்டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இதில் இருக்கும், அதுவும் பார்க்கணும். அண்ட் டிவிடெண்ட் ரிலேட்டடான தியரிஸ் என்னென்ன இருக்குது, டிவிடெண்ட் ரிலேட்டடான தியரிஸ், ரெலவெண்ட் இர்ரெலவென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி டிவிடெண்ட் தியரிலையும் இருக்கும். இதில் வாட்டர் மாடல், கார்டன் மாடல், எம்எம் மாடல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த தியரியில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கான சம்ஸும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பார்க்குறப்ப இது எல்லாமே தனித்தனி டாபிக் தான். ஸோ எந்த டாப்பிக்கை வேணால் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி படிக்க முடியும். அடுத்து பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன செக்ஷன் தான், பட் இதில் 20 marks நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா ரிலேட்டடானதை நம்ம இதை கண்டிப்பாக ஃபுல்லாகவே படிச்சுதான் ஆகணும். ஸோ பாஸ்ட் இயரில் இப்போ ஒரு 2-3 எக்ஸாம் எக்ஸாம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். பட் அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த XBRL இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இதை வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம எதுவுமே இதை சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து 2 or 3 எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஃபுல்லாகவே நம்ம படிச்சிடலாம், 20 marks தான். பட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப இது ஏற்கனவே 2016 சிலபஸில் இருந்ததுனால அடிக்கடி இதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் நம்மளால் சொல்ல முடியும்.
தென் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்டு மார்ஜினல் காஸ்டிங், இந்த டிசிஷன் மேக்கிங் டூல் அப்படின்னா இதில் மார்ஜினல் காஸ்டிங், இதெல்லாம் குரூப் 1 காஸ்ட் அக்கௌண்டிங்லேயே நீங்கள் படித்தது தான். ஸோ இந்த மூணுமே ஏற்கனவே காஸ்ட் குரூப் 1 நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப, தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வந்து மெட்டீரியல் அண்ட் லேபர் தான் உங்களுக்கு குரூப் 1 கவர் ஆகிருக்கும், பட் இங்கே வந்து ஓவர் ஹெட்டும் கவர் ஆகும். ஓவர் ஹெட், சேல்ஸ் வேரியன்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். பட் ஓரளவுக்கு குரூப் 1 படித்ததை பேஸ் பண்ணி தான் இங்கே வரும். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இந்த சப்ஜெக்டும் நமக்கு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்லேயும் எந்த மாடியூல் வேணாலும் நம்ம எந்த ஆர்டரில் வேணாலும் படிக்கலாம். இப்போ மாடியூல் 1ங்கிறது பேசிக், ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ரிலேட்டடாக என்னங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஏபிசி இதெல்லாமே ஃபைனலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் ஆக்டிவிட்டி வைஸ் இதை எப்படி பிரிக்கிறோம் அண்டு காஸ்ட் டிரைவர்னால் என்ன, அதுக்கான காஸ்ட் டிரைவர் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், காஸ்ட் பூல்னா என்ன, இந்த மாதிரி பாயிண்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை படிக்கணும். ரொம்ப சின்ன டாபிக் தான் இந்த காஸ்ட் டிரைவர்னா என்ன, அதை ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சம்ஸை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது இந்த டெசிஷன் மேக்கிங் டூலில் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குரூப் 1லேயுமே படிச்சிருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட், சாரி, சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணினோம்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ அப்போ இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, அதில் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னால் என்ன, அப்போ நார்மல் ஆக்சுவல் சேல்ஸுக்கும் பிரேக் ஈவன் சேல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்புறம் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்க்கும் மார்ஜினல் காஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன. இப்போ வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட்னு நம்ம பிரிக்கிறோம் மார்ஜினல் காஸ்டிங்கில், பட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் ஸ்டாக் வேல்யூவேஷனில் வேரியபிள் ஃபிக்ஸட்னு பிரிக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, இப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்கில் அப்சர்ப்ஷன் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங்கில் ரெண்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வரதுனால எப்படி ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும், அந்த பாயிண்ட் எல்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் மார்ஜினல் காஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறோம், ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேக் ஆர் பை, அக்செப்ட் ஆர் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒவ்வொரு சம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். பிஸ்னஸில் இருக்கிற ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு அவங்க தயாரிக்கிறத அவுட்புட்டை, ஒரு ஒரு யூனிட்டோட அவுட்புட்டை இன்னொரு யூனிட்டுக்கு அனுப்புகிறப்ப என்ன ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங். அதில் என்னென்ன மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, காஸ்ட் பேஸ்டாக பண்ணுறாங்களா அல்லது ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அல்லது காஸ்ட்லெஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சம் பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷுவலில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபைனலுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்குமே. தென் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மெட்டீரியல் அண்ட் லேபர் ஏற்கனவே குரூப் 1 கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வேரியபிள் ஓவர்ஹெட், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அண்ட் சேல்ஸ் வேரியன்ஸ் எல்லாம் இதில் வரும். இதை தவிர இந்த வேரியன்ஸஸை பற்றி இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸோ சேல்ஸ் வேரியன்ஸோ மெட்டீரியல் ப்ரைஸோ லேபரோ எதுவாக இருந்தாலுமே ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதை விட இது எப்படி வந்தது, அதை டயக்ராமெட்டிக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு போடுங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்ஸோ அல்லது மெட்டீரியல் லேபருக்கெல்லாம் வந்து டயக்ராம் போட்டு சம்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், அது ஃபார்முலாஸை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் ஆகும். தென் பட்ஜெட்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இது குரூப் 1 படித்த அதே தான் வரும். என்னென்ன டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குது, ஸோ அந்த பட்ஜெட்டில் ஃபிக்ஸட், ஃப்ளெக்சிபிள், அப்புறம் இது தட் மீன்ஸ் கேஷ் பட்ஜெட்டு, இந்த மாதிரி எதை வேணாலும் கேட்கலாம். இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், இதில் பட்ஜெட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் இருக்கிற கம்பேரிசன், அதுக்கான டிஃப்ரென்ஸ், அதுவும் படிக்கலாம். தென் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். இதில் இந்த டியூபாண்ட் அனலைசிஸுங்கிறது கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து எப்படி ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த டியூபாண்ட் அனலைசிஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அடுத்தது இந்த இவிஏலாம் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். இவிஏ, எக்கனாமிக் வேல்யூ ஆடட். அப்புறம் இந்த லேர்னிங் கர்வுங்கிறதும் ரொம்ப சின்ன டாபிக் தான். இந்த லேர்னிங் கர்வில் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இருக்கும், அல்லது டபுள் டைம் அப்படியே அதை ஸ்கொயர் பண்ணி போடுற மாதிரி, டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது ரிலேட்டடான மெத்தட்ஸ் இதில் புக்கில் இருக்கிற சம்ஸை பார்த்துட்டிங்கனாலே எனஃப், அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸில் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லேயுமே இருந்திருக்கும், ஃபாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு,
இதெல்லாம் சிம்பிளான டாபிக் தான். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் காஸ்ட் சென்டர்னா என்ன, ரெவென்யூ சென்டர், ப்ராஃபிட் சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா என்னன்னு தனித்தனியாக புரிஞ்சுப்படுங்க. காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் காஸ்ட் ஓரியன்டாக இருக்கும், ரெவென்யூ ஓரியன்டட். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த கான்செப்ட் எல்லாம் ரொம்ப சின்ன ஒரு டாப்பிக்கு பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது டிசிஷன் தியரி. இந்த டிசிஷன் தியரியில் சர்டன்டி, அன்சர்டன்டி, ரிஸ்க், இந்த மூணு சுச்சுவேஷனில் எப்படி டிசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து டிசிஷன் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணுறோம், அதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ மேலே எந்த செக்ஷன் வேணாலும் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான டாப்பிக்கை கவர் பண்ணிக்கிட்டே வர்றப்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதையும் சைட் பை சைட் கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபுல் சப்ஜெக்ட்டுமே நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் இது எல்லாமே கண்ணால் பார்க்குறத விட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு நாலு சம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு சம்மாவது ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அதே தப்பை எக்ஸாமில் பண்ணாமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் குரூப் டூ சீமை இன்டர் குரூப் டூக்கான ஸ்டடி பிளான் பார்த்துருக்கோம். ஸ்டடி பிளான் அப்படின்னா இப்போ தான் அதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப முக்கியமாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எந்தெந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.